மலையாரருவி திரள் மாமணி உந்தி குலையார கொணன் வெற்றி ஓர் பெண்ணை வட பய தலையார் அல்புள்கள் நீயராடும் துறையூர் தலைவா உனை வேண்டிக் கொள்வேன் தவ நெறியே தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவ நெறியே மத்தம் மதையானையின் மறு குந்தி முத்தம் கோணந்தத்தி ஓர் பெண்ணை வட்டப்பார் பயின்றேத்தி பரவும் துறையூர் அத்தா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவ நெறியே கந்தம் கமழ்கார் அகில் சந்தனமுந்தி செங்கல் புனல்வன் இழி பெண்ணை வடவாய வந்தி பதமா நடமாடு துறையூர் எந்தாய் துணை வேண்டிக் கொள்வே தவ நெறியே அரும்பாந்தன மல்லிகை சந்தகம் சாடி சுரும்பார் குணங்கத்தி ஓர் பெண்ணை வடப்பாய கரும்பார் மொழி கண்ணியராடு துறையும் திரும்ப உனை வேண்டிக் கொள்வேன் தவ நெறியே தவ நெறியே தவ நெறியே தவ நெறியே பண்ணாங்கம் சுத்தாங்கம் திஸ்ரம் மிஸ்ரம் கண்டம் அஞ்சு வழியில் ஒரு பாட்டை பாடலாம் அப்படின்னு சொல்லுவார்கள். இப்போ அஞ்சாவது பாட்டை பண்ணாங்கமாக பாட போகிறோம். பாடாந்தனமாயாவும் பலாக்களும் தாடி பாடசாலையில் மனப்பாடம் பண்ணுறதுக்குன்னே ஒரு வழி வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் மனப்பாட மரணமுறை பாராயணம் அப்படின்னு பேர். பாடாந்தனமாவும் பலாக்களும் சாடி நாடார வந்தற்றி ஓர் பெண்ணை வடபாக
மாடார்ந்தன மாளிகை சூழும் துறையூர் வேடார் முனை வேண்டிக் கொள்வேண்டவனே. இது ரொம்ப கடினமான சொல்ல போட்டு பாடினார் சுந்தரர். கொஞ்சம் அப்படி கல்கண்ட வாயில போட்ட மாதிரி தெரியும், அடுத்த பதிவு ரொம்ப லகுவா இருக்கும். ஆனால் தவநெறி கஷ்டம் இல்லையா, அதனால பாட்டில் கஷ்டத்தை காமிக்கிறார். சும்மா கிடச்சிருமா தவநெறி, ரூபாய்க்கு மூணுன்னு கிடச்சிருமா என்ன, பாக்கெட்டில் விற்கிதாங்க தவநெறி விற்கிது வாங்க வாங்கன்னு இல்லையா? அப்போ கடினமாக இருக்கும்ல, இதுக்கு பேர் மனப்பாட முறைன்னு பேர். பாடாந்தனமாவும் பல்லாக்களும் சோடி நாடார வந்தி ஓர் பெண்ணை பட்டப்பால் மாடாந்தன மாளிகை சூடு துறையூர் வேடா உன்னை வேண்டிக் கொள்வே தவநெறியே. இதை ஒரு மூணு தடவை பண்ணால் மனப்பாடாயிரும். மலையார் அருவி திரள் மாமணி வந்தி குலையார கொண்டிவோ பெண்ணை வடப்பா கலையாரல்குள் கண்ணியராடும் துறையோ தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேண்டவனெறியே. மூச்சு விடக்கூடாது, அதுதான் பிரச்சனை. மூச்சு விட்டா பாட்டு போயிடும். இதுதான் பிராணாயாமம், அப்படி மூச்சு எடுக்கணும். மலையார் அருவி திரள் மாமணி புந்தி குலையார கொண்டன் வெற்றி போர் பெண்ணை வடப்பார். அங்கதான் விடணும். திரும்ப களையார் அருள் கல்யராடு துறையோ தலைபாபுனை வேண்டிக் கொள்வேன் அவனறியே. அவ்வளவுதான் முடிஞ்சது. இவ்வளவு எளிமையா ஒரு பண்ண கத்துக்கிட்டாச்சு. இது பேர் மனப்பாடம் முறை. அடுத்தது திசர நட, ரொம்ப இன்னும் எளிமையாக பாடலாம். பாடாந்தனமாவும் பலாக்களும் சாடி நாடார வந்து எத்தி ஓர் பெண்ணை வடப்பா மாடாந்தனமா இகை சூடு துறையூர் வேடா துணை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே தவநெறியே தவநெறியே. இதுதான் நம்ம முற்றோருடைய மெத்தடு, திசர நடைன்னு பேர். நம்முடைய பதிகம் முழுக்க இப்படி தான் இருக்கும், எல்லாரும் பாடணுங்கிறதுக்காக திசர நடையில் இருக்கு. இப்போ அடுத்தது அதுலேயே மிஸ்ர நடை கண்ட நடையெல்லாம் உண்டு, அதெல்லாம் பாடினோம்னா ரொம்ப சிரமமாக போயிடும். பாடாந்தனமாவும் பல்லாக்களும் சோடி நாடார வந்தி ஓர் பெண்ணை வடப்பா அப்படின்னு அடுத்தடுத்து அப்படியே போகும். நமக்கு இந்த திசர நடை ரொம்ப எளிமையாக இருக்கும். பண் தெரிஞ்சவங்களும் பாடலாம், பண் தெரியாதவர்களும் பாடலாம், பாமரனும் பாடலாம். இப்போ அஞ்சாவது பாட்டிலேருந்து திசர நடையில் அப்படியே பாடுவோமாகுக. பாடாந்தனமாவும் பலாக்களும் சாடி நாடார வந்தி ஓர் பெண்ணை வடப்பா மாடாந்தன மாளிகை சூடு துறையூர் வேடா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே தவநெறியே. பட்டார் மலர் கொன்றையும் வன்னியும் சாடி பெண்ணை வடப்பாடுவா தொடி ஒளி போவா துறையோ சிட்டா உனை வேண்டிக் கொள்வே தவநெறியே. மாதர் மயில் பீலியும் வெண்ணுரை உந்தி தாதார கொணி ஓர் பெண்ணை வடவா போதாந்தன பொய் கைகள் சூடு துறையூர் நாதா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. கொய்யா மலர் கோங்கொடு வேண்டையும் சாடி செய்யார கொணந்தி ஓர் பெண்ணை வடப்பா மையா தடங்கள் துறையூர் ஐயா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. பின்
மன்னார் தன மேகங்கள் நின்று பொழிய மன்னார பொன்னன் கட்டிவோ என்னை வடபா பன்னார் மொழி பாவையராடு துறையூர் அண்ணா உனை வேண்டிக் கொள்வே தவனரியே தவனரியே மாவாய் பிளந்தானும் மலர் மிசையானும் ஆவாக அவர் தேடி திரிந்தலமந்தார் பூவாந்தன பொய்கைகள் சூழும் துறையோ கமலம் மலநாவலூர் மன்னல் கையா தொழுதே தப்பதும் துறையூர் மே பொய்யா தமிழ் ஊரன் முறை தனவல்ல மெய்யே பெறுவார்கள் பெறுவார்கள் தவ நெறிதாகனே செய்யார் கமலம் மலர் நாவலூர் மன்னன் கையால் தொழுது ஏத்தப்படும் துறையூர் மேல் பொய்யா தமிழ் இந்த தமிழுக்கு பொய்யில்லாத தமிழ் உண்மையான தமிழ் ஞானத்தமிழ் இந்த பதிகத்தை பாடியவருக்கு வாழ்க்கை பொய்யே ஆகாது பொய்யா தமிழ் ஊரன் உரைத்தன வல்லார் சத்தியமாக பெறுவார்கள் மெய்யே பெறுவார்கள் எதை பெறுவார்கள் தவநெறியை பெறுவார்கள் இப்போ தவநெறி பெறுறோமோ இல்லையோ தர்பூசணி பெறுட்டோம் எல்லாரும் அதனால் மெய்யே பெறுவார்கள் தர்பூசணியே அப்படின்னு சொல்ல முடியாது மெய்யே பெறுவார்கள் தவநெறியே திருமுறையை பாடினா எவ்வளோலாம் சலுகை பாருங்கள் இப்போ அடுத்த பதிகம் மூன்றாவது பதிகம் திருவதிகை விரட்டானம் தம்மானை அறியாத என்கிற பதிகம் பண் கொல்லிக்கவானம் இந்த கொல்லிக்கவானம் கொல்லி காந்தாரம் பியந்த காந்தாரம் இது நாலும் பண்ணல வேற ராகத்தில் ஒன்று நவரோசுன்னு பேர் நவரசம்னு பேர் நவரோஸ் அப்படின்னு மாறிடுச்சு மந்திரம் ஆவது நீர் வானவர் மேலது நீர் மந்திரம் ஆவது நீர் வானவர் மேலது மண்ணில் நல்ல வண்ணம் வாழல பைகளும் காந்தாரம் பியந்த காந்தாரம் வேயூர் தோழி பங்கன் விட முண்ட கண் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை மூடி
இசை, நாவுக்கரசர் பாடியது. ஓதி மலர்கள் பூவி ஆ நாவுக்கரசர் சாப்பிட்டா எவ்வளவு அற்புதமாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த பதிகத்தை பாடினா அவ்வளவு இனிப்பா இருக்கும். ஆதியே அமரர் கோவோவே அணி அண்ணாமலயூலே ஆ
காந்தாரம். இந்த காந்தாரம் பண்ணிசைத்து காரிகையார் பாட தோம் தாம் என்று நடமாடும் திருவையாரே அப்படின்னு சொல்கிறார் ஞானசம்பந்தர். அடியாகலாம் இந்த பாட்டு இந்த ராகத்தை பண்ணாங்களாம். குரங்கெல்லாம் மரத்து மேலே ஏறி மழை வருதான்னு பார்த்துச்சான். அப்பேற்பட்ட ஊர் திருவையார். புலன்னைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் பலம் பந்தமடவார்கள் நடமாட முழவு அதிர மழை என்று அஞ்சி சில மந்தி அலமந்து மரம் ஏறி முகில் பார்க்கும் திருவையாரே. அப்படி இந்த காந்தாரத்துக்குன்னு ஒரு தனி இடம் உண்டு. அதில் கொல்லி கொல்லிக்கவானம் காந்தாரம் பேந்தை காந்தாரம் இது எல்லாமே ஒரே ராகம் நவரோஸ் அப்படின்னு என்னமோ மாற்றம் பண்ணிவிட்டாங்க. ஆனாலும் பன்னிசைவானர்கள் இதற்கெல்லாம் வேறு ராகம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார்கள். அதுக்கு நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ராஜா சார் அண்ணாமலை மத்திய முத்தையா மன்றத்தில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இன்னும் கண்டுபிடிக்க முடியல. நம்புவோம் கப்ப அப்படின்னு நினச்சிட்டு இதுக்கெல்லாம் பெருமான் தான் நமக்கு இதெல்லாம் என்ன ராகம் என்ன தாளம்னு சொல்ல முடியாது. ஏதோ வள்ளி அம்மையார்னு ஒரு பெரிய அம்மையார் நீலகண்டத்து யாழ்ப்பாணருடைய வழியில் வந்தவங்க இருக்கத்தம்பொழியூரில் அவதாரம் பண்ணியவங்க அவங்க இதை வச்சு அது போனாங்க அப்படின்னு சொல்லி. சுந்தரர் பெருமான் இந்த திருவதிகை வீரட்டானத்தில் வந்து சேர்ந்தார். சுந்தரர் பெருமான் வந்த உடனேயே இரவு நேரம் மாலை பொழுது அர்த்தஜாம பூஜை நடந்து முடிச்சுது. திரிபுரத்தை எரி செய்த விரிசடை அண்ணல் வாழ்கின்ற ஊர் திருவதிகை வீரட்டானம். தேரே கோயில் மாதிரி இருக்கும். நேற்று தான் அந்த ஊர்லேருந்து ஓதுவா மூர்த்திகள் வந்தாங்க. திரிபுரத்தை சிரிச்சே எரிச்ச இடம் திருவதிகை வீரட்டானம். அட்ட வீரட்டானத்தில் முதல் தலம் அன்னை திரிபுர சுந்தரி நாவுக்கரசரை ஆட்கொண்ட புண்ணியத்தலம். அந்த ஊரில் சுந்தரர் வர்றார். என் குருநாதர் அவதாரம் செய்து தொண்டு செய்த தலம் இந்த திருவதிகை வீரட்டானம் நாவுக்கரசர். இந்த ஊரில் என் கால் படுறதா அப்படின்னு சுந்தரர் பெருமான் நினச்சி அந்த ஊருக்கு வெளியில் சித்த வட மடம்னு ஒரு மடம் இருந்தது. நிறைய ஊர்களில் மடம் இருந்தது, சத்திரம் இருந்தது, சாவடி இருந்தது. இன்றைக்கெல்லாம் காம்ப்ளெக்ஸாக மாறிட்டுது. அடியார்கள் தங்கிறதுக்கு இடமே கிடையாது. அதெல்லாம் மீட்டெடுக்கணும். சிவனடியாகனா யாத்திரைக்கு வந்தாங்கன்னா மயிலாப்பூர் வந்தாங்கன்னா தங்குறதுக்கு இடம் இல்லை. ஏதாவது திருவிழாவுக்கு வந்தாங்கன்னா தங்குறதுக்கு இடம் இல்லை. அதனால தான் இப்போது நம்முடைய சென்னையில் வாணிய சத்திரங்கிற ஊரில் ஒரு மடத்தை உருவாக்குறதுக்காக கால்கோள் போட்டிருக்கிறோம். அந்த பணி துவங்குது. அடுத்து திருமால் பேரில் செய்யணும். ஆரணியெல்லாம் மடம் கட்டணும். நான் அண்ணாமலைக்கு வர்றவங்க காஞ்சிபுரம் வர்றவங்கெல்லாம் தங்குறது காஞ்சிபுரத்துலேயே ஒரு மடம் எங்கேயுமே இருக்குது. ஏன்னா தங்குறதுக்கு முடியல. அடியார்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. பணங்காசு இருக்கிறவங்க ரூம் போட்டு தங்குவாங்க, இல்லாத ஏழை என்ன பண்ணுவான்? ஒரு சாதாரண விவசாயி கூலி தொழிலாளி என்ன செய்வான்? கோயில் வாசலே படுத்துக்க வேண்டியதான்.
பாதுகாப்பு உண்டா இன்றைக்கி பெண்களுக்கெல்லாம் அப்படின்னா கேள்விக்குறி தான். அப்போ இதெல்லாம் நம்ம ஒரு கோயிலை போய் லட்ச லட்சமாக கோடி கோடியாக கட்டுறதை விட அடியார்கள் தங்கிறதுக்குன்னு ஒரு மடம் இருக்கணும், நமக்குன்னு ஒரு மடம் இருக்கணும். நீங்கள் என்னதான் கோயிலை கட்டினாலும் பாண்டு மணிக்கு வெளியே எந்திரிங்க சார் அப்படின்பா. நிறைய கோயிலில் பார்க்குறேன், நாங்கள் தாங்க திருப்பணி பண்ணோம் எல்லாம் பண்ணோம், எங்களையே பாட விட மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கே அனுமதி இல்லை முற்றுவதில்ல. அப்போ என்ன மதி அப்படின்னு சொன்னால், நமக்குன்னு ஒரு சபையை ஒரு மடத்தை உருவாக்கி அதில் சுவாமி எழுந்திரலை பண்ணி அடியார்கள் தங்க வைக்க பதிகம் பாடுவதற்குன்னு வச்சுக்கணும். அதுதான் நல்லது, அவங்களையும் குறை சொல்ல முடியாது. பாதுகாப்பு இல்லை, விருத்தாச்சலத்தில் அவ்வளோ கும்பாஷம் பண்ணி கலசத்தை தூக்கிட்டு போயிட்டான் இல்லையா, அவ்வளோ பெரிய பதில ஏறி உயிரை பணைய வச்சு சாமி பார்த்தார், பாவம் அவனாவது பொழைச்சிட்டு போகிறா அப்படின்னு. நாங்கள் விடுவோமா அப்படி திரும்பி வாங்க, அரை கிலோ தங்கம் வேற எதை எடுத்துகிட்டு போகப்படாதா, கும்பா அம்பாள் கலசத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான. இப்படியெல்லாம் இருக்கு. ஆனால் நாவுக்கரசர் குருநாதர் பணி செய்த இடம்ங்கிறதுனால உள்ள நுழையில சித்தவட மடம்னு இரவு நேரத்தில் சரி மணி ஆயிட்டுது அப்படின்னு தன் தோளில் இருக்கிற உத்திரியத்தை அங்கவஸ்திரத்தை எடுத்து அப்படி மடத்து ஓரத்தில் விளக்கை ஏற்றி வச்சுட்டு அப்படி ஓரமாக வந்த கலப்பு, நடந்து வந்த கலப்பு சுந்தரர் பெருமான் அப்படியே ஓரமாக தலையில் கையை வச்சு படுத்திருந்தார். சரியாக மணி 12 மணி அடித்து 5 நிமிஷம் ஆகலை, திடீர்னு ஒரு கிழ வேதியர் ஒரு சிவனடியார் அப்படியே நடுங்கி சுந்தரர் பக்கத்தில் வந்து அவர் திருத்தலை மேலே வந்து ஓங்கி ஒரு உத விட்டார் டங்குன்னு. அப்பா நானே ரொம்ப நேரம் அசந்து போய் துறையூர்லேருந்து நடந்து வந்து தவநெறி வாங்கிட்டு வர்றேன், இந்த கிழமை தூங்க விடாம கொசுக்கடி வேற அப்படி எழுச்சி பார்த்தார். ஐயோ பாவம், நம்மளை மாதிரி அவரும் வயசானவர், அதுவும் அந்தனர் மாதிரி இருக்கார், பரவாயில்ல அதனால் ஒன்றும் ஆக போகிறதில்லை, நம்ம தள்ளி படுப்போம் அப்படின்னு பெருமான் அங்கேருந்து அப்படி அந்த மூலைக்கு போய் துண்டை விரித்து, அப்பாடா பெருமானே அதிக விரட்டான தம்மானே அப்படின்னு அப்படியே நல்ல அயர்ந்து தூங்கினார். பெருமானை தியானம் செய்தார். மணி 1:30 மணி திரும்பி அதே பாதம், அதே கிழவர், அதே சுந்தர திருத்தலை வந்து டங்குன்னு அடித்தார். ஓய் எழுந்துடும், யார் நீ? அப்பா என்னை பார்த்தா தெரியல, வயசாகிடுச்சு, என்னால் ரொம்ப முடியல, நடுங்கி போய் தெரியாதனமாக வந்து கால் பட்டுருச்சு. அது சரிதான், அங்கே படுத்திருந்தேன் வந்து உதச்சிரு, இப்போ நான் தள்ளி படுத்துறேன்னா இங்கேயே வந்துடு, அப்படியே தூக்கத்தில் உருண்டு பிறண்டு வந்துட்டேன், என்னமோ தெரியல உன்னை இழுக்குது. அப்படியா? சரி சரி இங்கேயே படுத்துருக்கணும், நான் அங்கே போய் தள்ளி படுத்துக்கிறேன், நீங்கள் நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மூலையில் போய் படுத்தார். 2:30 மணி ஆச்சு, திரும்ப அதே அந்தனர் உருண்டுகிட்டே வந்து ஓங்கி உழைச்சார். பாருங்க, இங்கு என்னை பலகால் மிதித்தன நீ யார்? எந்திரி, இங்கு என்னை பலகால் மிதித்தன நீ இங்கு யார்? மற்று சடை கரந்த பிரான் சுந்தரா என்னை அறிந்திலையோ, மற்று சடை கரந்த பிரான் சுந்தரா என்னை அறிந்திலையோ என்று மான்மரி கையோடு மறைந்தார் மன்னவனார். திடீர்னு பார்த்தார் பெருமான் மறைந்தான் வாசல்ல, சித்தவட மட வாசல்ல விடையில காட்சி கொடுத்தான். விடையாரும் கொடியோடு சடையோடு பிறையோடு வெண்மழுவோடு சுவாமி இப்படி காட்சி கொடுத்தாராம். சுந்தரா நீ குருநாதருக்காக என்னை அணுகாமல் என்னை பாடாமல் சென்று விடுவாயோ என்று எண்ணினேன், ஆகையினால உன்னை தேடி நான் வந்து திருவடி தீட்சை வழங்கினேன், இது போதுமா? சுவாமி உன் திருவடி ஒரு சனம் படாதான்னு எல்லாரும் ஏங்குறாங்களே,
இந்த பாவியே, நீ மூணு தடவை வந்து என் தலைமையில் வலிய வந்து என்னை ஆட்கொண்டும் கூட நீ தான் வந்திருக்கேன்னு என்னால் உணர முடியலையே. ஒரு பெத்த குழந்தை, ஒரு குழந்தைக்கு தன் ஆயிரம் பேர் இருந்தாலும் தன் அம்மாவை கண்டுபிடிச்சிருமே, என் தாய் நீ அல்லவா, நான் கண்டுபிடிக்க முடியல. என் தவம் குறைவாக போயிட்டது, என் தவம் குறைந்து விட்டது, நான் போலியானவன், நான் உண்மையானவன் அல்ல என்று கதறினார் அழுதார் சுந்தரர் பெருமான். அப்படி கதறி பாடிய பதிகம்தான் இந்த பதிகம். சுவாமி, எம்மானை எரிகடில வீரட்டானத்து அம்மானை உறைவானை, நான் இறைபோதும் இகழ்வன், நான் போலியானே, நான் போலியானவன், நான் உன்னை திருவடிய பக்கத்தில் வந்துமே நான் உணர முடியலையே, நான் கையில் கிடச்சி நழுவ விட்டுட்டேனே சுவாமி. ஐயோ, எத்தனை திருவடி, அந்த திருவடியை அப்படியே கிடச்சிருந்தா பிடிச்சி வச்சிருப்பனே, இன்னும் கொஞ்சம் நேரம் வைய. இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தடைந்தேன். நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார், என் தலைமையில் வைத்தார். நல்லூர் வா வா சொல்கிறார் நாவுக்கரசருக்கு சுவாமி. நாவுக்கரசர் கெஞ்சியே வாழ்க்கையை ஓட்டினார். இவருக்கு முன்னாடியே ஞான சம்பந்தருக்கு பல்லக்கு கொடுத்தீங்க, ஞானப்பால் வழங்கினீர், இப்போ பார்த்தாலும் அவருக்கு பொன் பொற்காசாக கொடுக்குறீங்க. எனக்கு சோதனையாக தெரியே சுவாமி. நாவுக்கரசா, ஞான சம்பந்தர் வந்து என்னுடைய குழந்தைப்பா, நீ என்னுடைய தொண்டன், அவரை சோதிக்கலாம் சோதிக்காமல் விடலாம், ஆனால் தொண்டனுக்கு வேண்டியதை கொடுத்தே ஆகணும் எஜமானால். ஆமாம், நீ தாசமாக இருக்க முடியவன், உனக்கு என்ன வேணும்? ஒன்று வேணா, உன்னோட திருவடியை என் தலைமையில் வெய்ய. அதற்கு இந்த இடம் சரிப்பட்டு வராது, கேட்ட இடம் சத்தி முற்றோம். நல்லூர் வா வா, நீ நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடியே வா. சத்தி முற்றத்தில் இருந்து நேராக நல்லூருக்கு போனார். மாடியில் ஏறி போகணும், பஞ்சவர்ணேஸ்வரர்னு பேர், பிருங்கி முனிவர் வண்டா தொலைச்ச ஸ்தலம் நல்லூர், அமரநீதி நாயர் அவதாரம் பண்ணிய புண்ணிய தலம், தராசோட கைலாயம் போய் சேர்ந்த இடம், ஒரு கோவணத்துக்காக அவரை ஆட்கொண்ட புண்ணிய தலம் எது? நல்லூர். கல்யாண சுந்தரேஸ்வரர் கிரி குஜாம்பிகை அமர்ந்திருக்கிற புண்ணிய தலம், மாட கோயில். நல்ல காலை நேரம், நாவுக்கரசர் வந்துட்டார் இடுப்பில் துண்டை கட்டிக்கிட்டு, உடவார படையெல்லாம் வச்சுக்கிட்டு, சுவாமி நான் ரெடி, நான் தயாராக இருக்கேன். அம்மா போய் பேசாமல் இருங்கம்மா, கொஞ்சம் பேசாமல் இருங்கம்மா. எத்தனை தடவை சொல்கிறது அப்புறம்? நாவுக்கரசா வந்துட்டியா சுவாமி? நான் தயார், நீங்கள் இருப்பா, நான் தயாராகிக்கிறேன் அப்படின்னு சடையெல்லாம் கட்டி, அப்படி காலில் அப்படி கொன்றை மலர்கள்லாம் அணிஞ்சிக்கிட்டு, பாதத்தில் அப்படி தேன் வழிதான் அந்த பாதத்தில். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தாயா, சினந்திருகு கலித்துரிவை போர்வை வைத்து செழுமதியில் தளிர் வைத்தார், சிறந்து வானோர் இனந்துருவி மணிமகுடத்து ஏறத்துற்ற மலர்கள் போத விழுந்து நனைதாய் பிழ்கி, நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார், நல்லூர் எம் பெருமானார் நல்லவாரே. நினைந்துருகும் அடியார் நைய வைத்தார், எல்லாமே தீவனைகள் நீங்க வைத்தார், சினம் திருகுகளில் துருவை போர்வை வைத்தார், செழு மதியின் தளிர் வைத்தார், சிறந்து வானோர்
இனம் துருவி மணிமகுடத்து ஏற துற்ற இன மலர்கள் போத விழுந்து மதுவாய் பில்கி நனைந்த நய வா வா அப்படின்னு அந்த தேன் வழியை கூடிய பொற்பாதத்தை எடுத்து அப்படி போஸ்ட் ஆஃபீஸில் வைப்பாங்களே அப்படி அப்படி அச்சு வைக்கிற மாதிரி வச்சாராம். நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார். ஆஹா, குளிர்ச்சியாக இருக்குது, ரொம்ப ஏசி ரூமில் இருந்த மாதிரி இருக்குது. நல்லோர் எம் பெருமானார் பேஷ் பேஷ் நல்லவாரே நல்லவாரே. இந்த பதிகத்தை அந்த ஊரில் போய் பாடணும். அப்படி பாடினா அப்படியே பஞ்ச வர்ணேஸ்வரர் உள்ளேருந்து ஜெகஜோதியாக காட்சி கொடுப்பார். அஞ்சு நிறங்களில் மாறக்கூடிய ஒரே லிங்கம். கும்பகோணத்துலேருந்து கும்பகோணத்துக்கு முன்னாடி இருக்க ஒரு நல்லூர், ஆவூர், பழையாறை, பட்டீஸ்வரம், சத்தியமுற்றம், இந்த அஞ்சு கோயிலையும் பார்க்கலாம். அற்புதமான தலம் நல்லூர் மாடக்கோயில். அப்படி அந்த திருவடி தீட்சையை பெற்றார் எம்பிரான் சுந்தரர். இப்போ அப்பொழுது சித்தவட மடத்தில் இருந்து பாடிய பதிகம்தான் இந்த திருவதிகை விரட்டான திருப்பதிகம். பண் கொள்ளிக்கவானம் ராகம் நவரோஸ் தில்லைவாழ்ந்தனர் எப்படி பாடினீர் பாடுவோமோ அந்த மாதிரி பாடணும். தம்மானை அறியாத சாதியார் உளரே சடை மேற்கொள் பிற யானை கொண்ட கண்ணத்தில் அம்மாதன் அடி கொண்டன் முடிமே வைத்திடுமெல்லும் ஆசையால் மரால் அமர சடை கணிந்து வளராத புறையும் இரும்புணல் வந்தறி கடில வடவீர நாள்தான தொருவனை நானாய பரனே மைமான மணி நீல கண்டத்தம் பெருமா வல்லே
வாடவரைவாடோ தம்மானை தலைமகனை தம்மதியும் பாம்பும் தருவாடு தலையாரை தாழ்வரைக்கை வென்ற எம்மானை மத கரியின் உரி யானை வேத கடலில் தடுமாறும் இறங்கி அருள் புரிந்து வீடு பேராத்தானை பிங்கதனை மைஞ்சவிலும் கண்டத்து எங்கோரும் பெருமானை பெண்பாக ஒருவார் செய்தானை சக்கர்வான் ஒளியானை தேவாய் எரிகடில வடவீர காணது குறைவாறு இறைபோது இவள் பண்போல் யாரே பொன்னானை மயிலோர்தி முருகவே தாதை பொறியாறு திருமேனி நெடுமாறன் முடிவேல் தென்னானை குடபாலின் வடபாலின் குணபால் ஏறாத சிந்தையார் பெற்றி அண்ணானை அமரர்கள் தம் பெருமானை கருமா மூன்றும் கருத்தான மத கலிற்றின் உரியானை பெரியோள்களால் ஐந்தும் நீரைந்து முடியும் கலனாக கணிந்தான எங்கள் தேவும் பெருமாறை சிறுவள் கண் பனைய வளர் பொழில் சொல் வயல் நாவலூர்வாண்ட அன்பனை யாவர்க்கும் அறிவறிய கத்தர் கடில வடவீரட்டான குறைவானை இறை போதும் இகழ்வன் போல் யானே குறைவானை அரூரமந்தரசே பொற்றி